மண்பானை சிக்கன் நாங்க செய்ய போறோம் மண்பானையை வச்சு எந்த ஒரு உணவு சமைச்சாலும் ஆரோக்கியமாவும் ருசியாவும் இருக்கும் அந்த மண்பானை வச்சு தான் இன்னைக்கு மணக்க மணக்க மண்பானை சிக்கன் கிரேவி செய்ய போறோம் சரி வாங்க போலாம் அதுக்கு முன்னாடி எங்க சேனலோட சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க எங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி வாங்க மண்பானை சிக்கன் செய்ய போலாம் நாங்கள் திரியாஸ் மம்மீஸ் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது தக்காளி மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் நல்லெண்ணெய் இப்ப கிளறிக்கலா தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் அரை மணி நேரம் வேகட்டும் எல்லாமே பச்சை இதா தான் போட்டுருக்குறோம் நல்லா வேகட்டும் பாருங்க எவ்வளவு நல்ல மனமா கொதிச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லி சிக்கனுமே இந்த பச்சை செலவெல்லாம் கல்லுலயே இடிச்சு போட்டது சூப்பரா மன அடிக்குதுங்க நீ பாக்கும் போதே சூப்பரா இருக்கு மண்பானை சிக்கன் கிரேவி ரெடி ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க மனம் மணக்கும் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு
தண்ணி அப்படியே காத்துக்கு எல்லா பக்கம் அடிச்சு வான அப்படியே வெளியில வருது. மண்பானை சிக்கன் கிரேவி ரெடி ஆயிச்சு பாருங்க. நல்லா எண்ணெய் எல்லாம் மேல வந்து கிரேவியா தெரியுது பாருங்க. சூப்பரா ரெடி ஆயிச்சு. வெந்திருச்சு பார்க்கலாம். வெந்திருச்சு, நல்லா வெந்திருச்சு. நல்லா வெந்திருச்சு, ரெடி ஆயிச்சு. வெந்திருச்சு. இனி போய் பரிமாறி சாப்பிடலாம். பாருங்க மண்பானை செஞ்சங்காட்டி எப்படி கொதிக்குதுன்னு. சூடு அந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் கொதியும், தீயில எரியிற மாதிரியே இருக்குது. கொதிப்பா நல்லா. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்து எப்படி செம்மையாக இருக்கு. கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். மண்பானையில செஞ்சதுக்கு பச்சை செலவுல போட்டு நல்லா வெந்துருச்சு. மண்பானையில வந்து எந்த சாப்பாடு செஞ்சாலுமே செம்ம டேஸ்டா தான் இருக்கும். அதுவும் சிக்கன் கிரேவிலாம் செம்ம. நல்லா வெந்துருக்கு, செம்மையா இருக்குது. நீங்களும் வீட்டில் பச்சை செலவெல்லாம் போட்டு செஞ்சு பாருங்க. மண்பானை வச்சு செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். எண்ணெயில் வணக்கி செஞ்சா கூட இப்படி இவ்வளோ டேஸ்ட் வராது. நம்ம குக்கர்ல சட்டியில் செஞ்சா கூட இவ்வளோ டேஸ்ட் இல்லை, மண்பானை தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நியாயமா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இத ட்ரை பண்ணி பாத்துருங்க வீட்டுல.